பரதன் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. கீர்த்தி சுரேஷ், சதீஷ், மைம் கோபி உள்ளிட்ட பலர் விஜயுடன் நடித்து வருகிறார்கள். இன்னும் இப்படத்துக்கு பெயர் வைக்கப்படவில்லை. சுகுமார் ஒளிப்பதிவு செய்து வரும் இப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து வருகிறார். விஜயா வாகினி ஸ்டுடியோ இப்படத்தை பெரும் பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. விஜயின் இப்படத்தில் சமூகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல விஷயத்தை இயக்குநர் பரதன் மிக அழகாக கையாண்டு இருக்கிறார் என தெரிவிக்கும் யூனிட் படத்தின் மிகப்பெரிய பலமாக கூர்மையான வசனங்கள் திகழும் என ஆணித்தரமாக தெரிவிக்கின்றனர். விஜய் சேதுபதி நடிப்பில் சரியான இடைவெளியில் படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் போது அப்படங்களின் நகைச்சுவை காட்சிகள் சொல்லும்படியாகத்தான் அமைந்துள்ளன. இந்நிலையில் தற்போது கதைகளை கேட்டு வரும் விஜய் சேதுபதி தனது படங்களில் பிற்பகுதி சீரியஸாக இருந்தாலும் முதல் பாதி கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாராம். இதனால் இப்போது கதைகளுடன் காமெடி காட்சிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிறாராம். வெற்றிவேல் படத்திற்கு பிறகு சசிகுமார் நடிக்கும் படம் கிடாரி. இதில் சசிகுமார் ஜோடியாக வெற்றிவேல் படத்தில் நடித்த நிகிலா அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நெப்போலியன் நடிக்கிறார். இவர்களுடன் தமிழின் முன்னணி எழுத்தாளர்கள் வேலராமமூர்த்தி, மு ராமசாமி, வசுமித்ரா ஆகியோர் நடிக்கிறார்கள். இதில் வேலராமமூர்த்தி மதயானை கூட்டத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து நடித்து வருகிறார். மற்ற இருவரும் இதில் அறிமுகமாகிறார்கள். மெட்ராஸ், கணிதன் படங்களின் வெற்றியை தொடர்ந்து தற்போது அப்படத்தின் கதாநாயகி கேத்ரின் தெரசா ஆர்யாவுடன் கடம்பன் படத்தில் பழங்குடியின பெண்ணாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் மார்க்கெட்டில் பின்தங்கியிருக்கும் ஸ்ரீகாந்த், விமல் உள்ளிட்ட சில நடிகர்கள் தாங்கள் நடிக்கும் படங்களில் கேத்ரின் தெரசாவை நடிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். தங்களிடம் கதை சொல்லியிருக்கும் இயக்குநர்களிடம் கேத்ரின் தெரசாவிடம் கால்ஷீட் கேளுங்கள் என்று கூறி வருகிறார்களாம்.